ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஏதாவது நல்லா சூடாக சாப்பிடணும்னு தோணும் அந்த வகையில் பஜ்ஜி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எந்த பஜ்ஜியாக இருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி மாதிரியே சேம் அதே மெத்தடில் இருக்கும் நான் இப்போ வந்து ரெண்டு பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் கடலை மாவு எடுத்துருக்கேன் அது கூட வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலரும் நல்லா கிடைக்கும் அது கூட வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு அது கூட ஆப்ப சோடமாக ஒரே ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி நல் மாவு வந்து ரொம்ப பதமாக சூப்பராக கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா ஓமம் இருக்கு இல்லையா அதை மட்டும் லைட்டா கிரஷ் பண்ணி போட்டுக்கிறேன் கையில கசக்கி அது சேர்க்கும்பொழுது வாசமும் நல்லா இருக்கும் அது கூடவே சீக்கிரமே ஜீரணமாகும் இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது அவர் சமையல்காரர் ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் ரொம்ப தண்ணி ஆரம்பத்திலே ஊத்தி மிக்ஸ் பண்ணிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதத்துல கொண்டு வரணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கூடவே முட்டையை வேக வச்சுருக்கேன் முட்டையை வேக வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் முழுசாக போடும்பொழுது வெடிக்கோங்க நீங்கள் பாதியாக போடும்போது கூட சில நேரம் வெடிக்கும் அதனால ஃபோக்கு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அதை பின்பக்கமாக லைட்டாக உடையாதபடி ரெண்டு மூணு ஓல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு முட்டை சீக்கிரம் வடிக்காது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் டிப் பண்ணி போடுங்க எண்ணெய் காயாத முன்னாடி நம்ம உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் பஜ்ஜி ஃபுல்லாக நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீய பாதியாக குறைச்சிட்டு நம்ம மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சேர்க்கணும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நாட்டி திருப்பி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வெறும் தேங்காய் சட்னி இருந்தால் கூட போதும் இல்லை சிம்பிளாக அப்படியே கூட சாப்பிட தோணும் இல்லையா கார சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அடுத்து மிளகா பஜ்ஜி வஜ்ஜிலே வாழைக்காய் பஜ்ஜி பிரெட்டு பஜ்ஜி இது மாதிரி என்ன போட்டாலும் மிளகாய் பஜ்ஜி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே விதைகள் இருக்கும் விதைங்களை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் பொழுது காரம் அதிகமாக தெரியும் அந்த விதை பகுதி இது மாதிரி நீக்கிட்டு நான் ரெண்டு பகுதியாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நல்லா தடிமான பெருசாக இருக்கக்கூடிய இந்த மிளகாயை நல்லா நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு காம்போ ரெண்டும் சேர ஒட்டுக்காக இருக்கா மாதிரி நடு பகுதியாக பார்த்து வெட்டி எடுத்திருக்கேன் இதில் இருக்க விதைங்களைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க பஜ்ஜி மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கூட தொட்டுக்கு ஒன்றுமே தேவை இல்லைங்க செம்மையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் கடலை மாவு இருக்குது அப்படின்னாலே போதும் சில பொருட்கள் எல்லாமே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக கிடைக்கும் மிளகாய் பஜ்ஜியில் காம்பு இருக்கிறதால எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜியாக இருக்கட்டும் வெங்காய பஜ்ஜிலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டு எடுக்கலாம் இந்த மிளகா பச்சோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்